ஹாய் எவ்ரி ஒன். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர். ஸோ ஸ்டெனோகிராஃபரில் பார்த்தீங்கன்னா கிரேட் சி அண்ட் கிரேட் டி, ஸோ இந்த ரெண்டு வேகன்சி சேர்த்து பார்த்தீங்கன்னா 1207 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெனோகிராஃபர், ஸோ ஸ்டெனோகிராஃபரில் பார்த்தீங்கன்னா கிரேட் சி அண்ட் டிக்கான எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 2/8/2023 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, ஓகேங்களா. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 August 2023 சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 20 days தான் டைம் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் வரும், பேமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் நிறைய இஷ்யூஸ் நடக்குது. ஸோ இப்போவே நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேமெண்ட்டுக்கும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 August 2023 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2 days தராங்க. 24 August 25 August இந்த ரெண்டு நாளையும் போய் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி சார்ஜ் வரும், ஓகேங்களா. ஸோ இது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு October 2023 இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் வேகன்சினே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1200 மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் உண்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் லாஸ்ட் மினிட்டில் நிறையா நோட்டிஃபிகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் சிஜிஎல்லையும் பார்த்தீங்கன்னா சரி, இப்போ நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வருது. ஸோ அவங்க வந்து அதில் டென்டேட்டிவ் வேகன்சி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க, அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா 93 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட்டு, ஓபிசி, அண்டர் ரிசர்வ் கேஸ்ட், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது இது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், அது பெஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேட் டிக்கும் கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிரேட் டிக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா 1114 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கிரேட் த்ரீக்கு பார்த்தீங்கன்னா 93 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1207 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து டென்டேட்டிவான வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், 1300-1400 கூட போகிறக்கு சான்ஸ் உண்டு. ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18-30. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகிரி. ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து ஓப்பன் கேட்டகிரிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 18 இருந்தால் போதும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 இருந்தால் போதும். இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் இருக்கும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த இயர் கரெக்டாக நிறுத்த தெரியலனா உங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2/8/1993 1/8/2005 உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து ஓப்பன் கேட்டகிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஓகேங்களா. மற்ற கேஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள் மற்ற கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்தால் 5 years ரிலாக்ஸேஷன். ஸோ அங்கே 30+35 இருந்தாலும் நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓபிசி, பிசி, எம்பிசி தான் ஓபிசின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி எம்பிசியாக இருந்தால் 33 இருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 years ரிலாக்ஸேஷன் ஓப்பன் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சனில் பார்த்தீங்கன்னா ஓபிசியாக இருந்தால் 13 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்தால் 15 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூடோ, எக்ஸ் சர்வீஸ் மேன், இது மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எம்ப்ளாயாக இருந்தால் அதுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ப்ராப்ளமாக இருக்காது மேக்ஸிமம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட்டு வந்து 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசபிலிட்டி பர்சனாக இருந்தாலும் 40-45 மேலே போகுது, ஓகேங்களா. ஆல்ரெடி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் உங்களுக்கு 40-45 வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12th மட்டும்.
நீங்கள் டுவெல்த்து மட்டும் பாஸ் ஆகிருந்தாவே போதுமானது. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து டுவெல்த்து வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருந்தால் போதும். ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கரஸில் படிச்சிருந்தால் கூட நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. சில டிப்ளமோ இந்த மாதிரி கோர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, ஸோ அதுவும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அவங்களும் எலிஜிபிளானு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு டைம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதும், இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுறீங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம சவுத்து ரீஜனில் வருவோம். சவுத்து ரீஜனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. ஸோ இந்த ஆறு சென்டரில் உங்களுக்கு எக்ஸாம் போட்டிருக்காங்க. புதுச்சேரியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த சென்டர்னு பார்த்து அந்த எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. சவுத்து ரீஜனில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 7 சென்டர் நியரஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எது பக்கன்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அதை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூடுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின் கேட்குறாங்க, 50 மார்க்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின், 50 மார்க்ஸ் கேட்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா 100 கொஷின், 100 மார்க்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 மார்க்ஸ் கேள்விங்க 2 hours. ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குதுன்னா நம்ம யோசிக்க வேண்டாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்காதிங்க, ஈஸியாக தான் இருக்கும். தெரியலனா அந்த கொஷினை விட்டுருங்க, தெரிஞ்ச கொஷினை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் முடிச்சோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்னு வைப்பாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் முடிச்சோடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வருவீங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரேடுக்கும் தனித்தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கிரேட் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 100 வேர்டு வந்து மினிட்ஸில், ஒரு மினிட்ஸில் 100 வேர்டு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் சியாக இருந்தால் உங்களுக்கு 80 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிட்ஸில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி வரும். அதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த ரெண்டு சாய்ஸ் தான் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாக இருந்தால் 50 minutes. ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஸ்டெனோகிராஃபர் சியில் வந்து இங்கிலீஷ் எடுத்துக்கிறீங்கன்னா 40 minutes இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் முடித்தோன்னே இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? செலெக்ஷன் மோடு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் அண்டர் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும். அதே வந்து பிசி இல்லை வீக்லி செக்ஷனாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25% வந்து எடுக்கணும். அதர் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 20% மினிமம் எடுக்கிறோம். ஓகேங்களா? எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இதுக்கு சிலபஸ் என்ன அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் PDF லிங்க் தந்திருக்கேன். ஸோ நீங்கள் அதோட டைம் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 1207 வேகன்சின்னு நினச்சிட்டு அப்ளை பண்ணாமல் இருக்காதிங்க. அது டென்டேட்டிவான வேகன்சி தான், கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 23 August 2023 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ஸில் வந்து சர்வர் ப்ராப்ளம் இஷ்யூஸ்லாம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. இப்போவே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. வேறு ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். எஸ்எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பில் நிறையா நோட்ஸு மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக போய் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலேயே டெஸ்ட் சீரீஸ்லாம் இருக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா எக்ஸ்பிளேஷனோட உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர் இருக்கும். நீங்கள் அதோட டைம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்கு உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, mock classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.